ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம வந்து இப்போ வந்து ஒரு இது லோகோ 3D லோகோ வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் வந்து டவுட்டோ ஏதோ கமெண்ட்டோ ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து நான் வந்து எப்படின்னா, இப்போ வந்து ஒரு லோகோ வச்சு ஒரு 3D லோகோ வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஆனால் உங்களுக்கு லோகோ வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு தெரியலன்னா, நான் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ரெண்டு லோகோ வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஒரு ஸ்போர்ட்ஸ் லோகோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது போக வந்து இன்னொரு லோகோ வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த ரெண்டு வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லோகோ எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். அதுக்கப்புறம் வந்து அந்த க்ரியேட் பண்ண லோகோவை வந்து நீங்கள் எப்படி ஒரு 3D லோகோவை மாற்றணும் அப்படின்றத இந்த வீடியோவை பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். அதனால் கொஞ்சம் தெரியாதவங்க அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. நான் இல்லைங்க, உங்களுக்கு வந்து இந்த வீடியோ எண்டிலேயே வந்து அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுமாரி நிறையா வீடியோஸ் வந்து நான் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நிறையா வீடியோஸ் இன்னும் போட்டுக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இது வந்து சிம்பிளான மெத்தடு தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இப்போ வந்து நீங்கள் ஏற்கனவே ஒரு லோகோவை க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா அதை வந்து அப்படியே 3D-ஆக மாற்றணும். மாற்றுறது எப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் வந்து மாக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாக்கப் வந்து நீங்கள் வந்து நெட்லேயே போய் சர்ச் பண்ணிங்கன்னா இன்டர்நெட்டில் வந்து உங்களுக்கு இது மாதிரி நிறைய விதமான மாக்கப்ஸை வந்து நிறையா இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு மாக்கப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் இந்த மாதிரி 3D மாக்கப் இருக்கும். அது போக வந்து ஒரு பேப்பரில் பிரிண்ட் ஆன மாதிரி மாக்கப்ஸ் இருக்கும். நான் எல்லாமே வந்து இன்றைக்கி உங்களுக்கு இதை பற்றின வீடியோ ஃபுல்லாக நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு லோகோ நம்ம வச்சுருக்கோம். இப்போ ஒரு லோகோனா இப்போ நான் வந்து சாம்பிளுக்கு ஒரு லோகோ, நம்ம கம்பெனியோட லோகோ இருக்குது, கம்பெனியோட லோகோ, அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். இப்போ இந்த லோகோவை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ லோகோ வந்து நான் இந்த மாதிரி ஒரு லோகோவை வந்து ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த க்ரியேட் பண்ண லோகோவை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதில் இந்த மாக்கப் ஃபைலில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து யுவர் லோகோ ஹியர் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து சிலதில் வந்து யுவர் லோகோ ஹியர்ன்னு இருக்கும், சிலதில் வந்து யுவர் டிசைன் ஹியர் அப்படின்ட்டு இருக்கும். இந்த மாதிரி இது இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வந்து டபுள் கிளிக் பண்ணணும். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு விண்டோவில் புதுசாக ஓப்பன் ஆகும். இப்போ இந்த இதை இந்த விண்டோவில் இருக்கிற இதை டெக்ஸ்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க லோகோவை வந்து இதில் நீங்கள் வந்து கொண்டு வந்து இப்போ இந்த லோகோவை இந்த மாதிரி கொண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். எந்த சைஸுக்கு நமக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு வச்சுக்கணும். நான் வந்து நல்லா பெருசாகவே வச்சுக்கிறேன். இப்போ இதை சேவ் பண்ணுறேன். கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன், சேவ் ஆயிடும். இவ்வளோதான், சிம்பிள். இப்போ இதை நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணோன்னே இப்போ பாருங்கள் இந்த அந்த லோகோவில் வந்து அது மாறி இருக்கும். அவ்வளோதான், இதுதான் 3D லோகோ பார்த்தீங்களா. இப்போ வந்து நான் இது மாதிரி எந்த விதமான லோகோ ஃபைலையும் கொண்டு வந்து நான் இதில் வச்சேன்னா அது வந்து 3D லோகோவாக மாறிடும். இதுதான் 3D மாக்கம்.
இப்போ நான் இது மாதிரி வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ இதுலேயே வந்து நிறைய விதமான லோகோ மார்க்கப்ஸ் இருக்குது. இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு லோகோ மார்க்கப் அப்படின்னு போடுறேன். இது மாதிரி இது வந்து ஒரு செவத்தில் இருக்கிற 3D மாக்கப்பு, இது ஒரு 3D மாக்கப்பு, இது மாதிரி இது எல்லாமே லோகோ மாக்கப்ஸ் தான். இது வந்து நேம் போர்டில் இருக்கிற லோகோ மாக்கப்பு, இது லைட் போர்டில் இருக்கிறது, சைனேஜில் இருக்கிறது, இது ஒரு கலர்ஃபுல்லான 3D மாக்கப்பு, இது வந்து ஒரு எம்போஸ்டான உள்ள எம்போஸ்டாக இருக்குது அந்த மாதிரி ஒரு மாக்கப்பு, இது மாதிரி எல்லா விதமான மாக்கப் இதுவும் 3D மாக்கப் தான். இந்த மாதிரி எல்லா விதமான மாக்கப்ஸும் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிளாஸில், இது வந்து இந்த ஒரு பாக்ஸில் ப்ரிண்ட் ஆகிருக்கிற மாதிரி லோகோ இந்த மாதிரிங்க. இது வந்து கொரோனா மாஸ்க், இந்த மாஸ்கில் ப்ரிண்ட் ஆகிருக்கிற மாதிரி லோகோ. இந்த மாதிரி எந்த விதமான மாக்கப் வேணாலும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே இருக்கிற டிசைன் ஃபைலை மட்டும் மாற்றி விட்டீங்கனாலே போதும். டிசைன் ஃபைலை மாற்றி விட்டு நீங்கள் ஒரு டிசைனராக இருக்கீங்கன்னா, ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு போகிறீங்கன்னா, சாதாரணமாக ஒரு லோகோவை கொண்டு போய் நீங்கள் அப்படி காட்டுறதுக்கு இதை இப்படி ஒரு மாக்கப் மாதிரி போட்டு காட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்கள் எந்த விதமாக எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை விட நல்லா உங்களுக்கு நிறையா விதமான வீடியோஸ் போடுறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. எனக்கு நல்லா கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.